வள்ளலார் வருத்தப்பட்டிருக்கிறார், வள்ளலார் கண் கலங்கி அழுதிருக்கிறார், இறைவனிடம் மன்றாடி இருக்கிறார். முருகப்பெருமானின் அவதாரம் தான் அவரு, முருகப்பெருமானின் அம்சம் தான் அவரு. வேக வேகமாக வந்து திருட வரும்போது வள்ளலார் கோபத்தில் ஒரு முறை தான் முறைக்கிறாரு, வந்தவனுங்க அப்படியே நின்ட்டானுங்க. இப்போ வள்ளலார் கோவப்படலை அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால்? இவ்வளோ தூரம் உபதேசம் பண்ணுறீங்க, யாருமே நீங்கள் சொல்கிறத கேட்கலன்னா என்ன பெருமானை பண்ணுவீங்க? சொல்லி திருத்துவேன் அப்படிங்கிறார். அப்படின்னு கேட்கலன்னா அழுது திருத்துவேன் அப்படிங்கிறார். அப்படின்னு கேட்கலன்னா பொருள் கொடுத்தாவது திருத்துவேன், அவனுக்கு பிடிச்ச ஏதாவது பொருளாவது கொடுத்து திருத்துவேங்கிறார். அப்படின்னு கேட்கலன்னா அடித்து திருத்துவேன் அப்படிங்கிறார். அதுவும் கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க? மீண்டும் அடுத்த பிறவி எடுத்து வந்தாவது திருத்துவேன், ஆனால் திருத்துவேங்கிறார். கருணை என்பது முட்டாள்தனமாக இருப்பது, கருணை என்பது கண்டுகொள்ளாமல் இருப்பது, கருணை என்பது அலட்சியமாக இருப்பது, கருணை என்பது லூசுத்தனமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அப்படி அல்ல. இப்போது பசுமாடாக இருந்தால் தடவி கொடுத்தா போயிடும், எறும்மாடாக இருந்தால் ரெண்டு அடி அடித்தா தான் கேட்குது, என்ன பண்ணுவீங்க? அப்போது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிருஷ்ணராகவும் இருக்கணும், வள்ளலாராகவும் இருக்கணும். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. அனைவருக்கும் எனது இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்துவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், ரொம்ப சந்தோஷம். இன்று உங்களை இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று ஸ்ரீலங்காவில் இருந்து சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், ஆனந்தப்படுகிறேன். அதாவது நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இந்த கருணையை பற்றியும் பற்றற்ற நிலையை பற்றியும் அடுத்தடுத்து எழுவதை என்னால் வந்து பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு டவுட், பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, வள்ளலார் வந்து கருணை உணர்வோடு இருன்னு சொல்கிறாரு, நீங்கள் கருணையை தான் போதிக்கிறீங்க, ஜீவகாருண்யம் சொல்கிறீங்க. கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு ஒரு தேவை என்று வந்தால் அந்த இடத்தில் நீ போரிடவும் தயாராக இருக்க வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா வந்து உபதேசம் செய்கிறாரு. அர்ஜுனனை வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து அம்பை எய்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் கொல்லுங்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் நல்லவரா வள்ளலார் நல்லவரா? கிருஷ்ணர் உண்மையை சொல்கிறாரா வள்ளலார் உண்மையை சொல்கிறாரா? கிருஷ்ணர் சொல்கிறத ஃபாலோ பண்ணணுமா வள்ளலார் சொல்கிறத ஃபாலோ பண்ணுமா? இது ஒரு பெரிய குழப்பமாக உங்களுக்குள்ள இருக்கும், இதுக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவை வந்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். அதாவது பல பேருக்கு வந்து பல மகான்களுடைய வாழ்க்கையுடைய உண்மையான வரலாறு வந்து தெரியாது, அது ரொம்ப க்ளோஸாக பயணம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ என்னுடைய ஒரு சில குருமார்களே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் என்ன உபதேசம் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் ஒரு சில இன்டெப்த்தான விஷயங்கள் அவர்கள் கூட பழகும்போது மட்டும்தான் தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ வள்ளல் பெருமான் வந்து கருணை உணர்வோடு இருந்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும், தனிப்பெரும் கருணையாக இருந்தார் தெரியும், ஏறாத நிலைமிசை என்னை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவுன்னு சொன்னார்னு எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இதில் ஒரு டைம் வள்ளலார் வந்து படுத்துட்டுருக்கிறாரு, படுத்துட்டு இருக்கும்போது ஒரு திருடன் வந்து தனது காதில் இருக்கக்கூடிய அவரோட காதில் இருக்கக்கூடிய ஒரு அந்த தோடுன்னு சொல்லுவாங்க, அதை கழட்டுறாங்க. உடனே அவர் இந்த பக்கம் திரும்பி படுக்கிறார். எதுக்கு அப்படின்னா அவன் திருடனுக்கு அது தேவைப்படுதுன்னு சொல்லி மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி படுக்கும்போது அதையும் கழட்டிட்டு போட்டுன்ற மாதிரி விடுறார். எப்பேற்பட்ட ஒரு கருணை இல்லையா, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஓ நம்மளும் இந்த மாதிரி தான் வாழணும் போலன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வள்ளலார் வந்து அப்போ கோவப்படவே இல்லையா அப்படின்னு வந்து கேட்டால், வள்ளலார் கோவப்பட்டிருக்கிறார், வள்ளலார் வருத்தப்பட்டிருக்கிறார், வள்ளலார் கண் கலங்கி அழுதிருக்கிறார், இறைவனிடம் மன்றாடி இருக்கிறார். ஒரு சராசரி மனிதனாகவே முருகப்பெருமானின் அவதாரம் தான் அவர், முருகப்பெருமானின் அம்சம் தான் அவர். மனிதனாக பிறந்து எப்படி வாழ வேண்டும் என்று தனது வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்பட்டு ஐயா கூடையும் வேறு யார் கூடயும் அப்படியே மாட்டு வண்டியில் பயணம் செய்து கொண்டே போகும்போது வேறு ஒரு திருடர்கள் அந்த களவு செய்வதற்காக வரும்போது வேக வேகமாக வந்து திருட வரும்போது வள்ளலார் கோவத்தில் ஒரு முறை தான் முறைக்கிறாரு, வந்தவனுங்க அப்படியே நின்ட்டானுங்க. இப்போ வள்ளலார் கோவப்படலை அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால்? இப்போ அந்த இடத்தில் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காகவும் அவர்கள் செய்த தவறை அவர்களுக்கு உணர்த்துவதற்காகவும் அவர்கிட்ட இருந்த சக்தியை அவர் பயன்படுத்தினார், அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தியிருக்கிறார், பயன்படுத்தாமல் இருந்ததில்லை. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ ஒருவருடைய அறியாமையை உணர்த்துவதற்காக அந்த ஆற்றலை வந்து பயன்படுத்துகிறார். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஃப்ரீசிங் கண்டிஷன்லேருந்து விடுவிக்கிறாரு. இது ஒரு சம்பவம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வள்ளலாருடைய வாழ்க்கையில் கோபப்பட்டு சில இடங்கள் பேசியதும் உண்டு, வருத்தப்பட்டதும் உண்டு, சில பேர் புரிஞ்சுக்காமல் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு ஒரு மன வருத்தத்தில் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மன வருத்தமும் பட்டிருக்கிறார். ஸோ அப்படி இருக்கிறப்ப சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த குணங்கள் ஆரம்பத்தில் வள்ளலார் அவர்களுக்கும் இருந்தது. ஞானியாக வளர்ந்ததுக்கப்புறமும் கோபம் என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்சியஸான கோபம் எந்த விதத்துலையும் தவறே கிடையாது. இன்னும் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து வள்ளலார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு முறை வள்ளலார் அவர்களை வந்து ஒருத்தர் வந்து சந்திக்க வராரு. சந்திக்க வரும்போது நார்மலாக பேசிகிட்டு இருக்கிற வள்ளல் பெருமான் பேசி முடிச்சோன்னா அந்த சந்தித்தவர் கிளம்பிட்டார். போனோடனே ஓன்னு அழுகிறார் வள்ளலார். உடனே பக்கத்தில் இருந்தவர் கேட்குறாரு, ஏன் பெருமானே அழுகிறீங்க? இல்லைப்பா வந்தான், உட்காந்தான், பேசினான், சரிதான், ஆனால் இன்னொரு 6 மாதம் தான் உயிரோடு இருப்பான், அதுக்கப்புறம் உயிரோடு இருக்க மாட்டான், அதை நினச்சாதான் வருத்தமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, வள்ளல் பெருமான் அப்பேற்பட்ட ஆற்றல் மிகுந்தவர், ஏன் இந்த ரகசியத்தை அவருக்கு சொல்லவில்லை நீ சாக போகிறோன்றது? அப்போ ஏதோ ஒரு நல்ல காரணம் இருந்திருக்கும். சரி, சாக போகிறான்னு தெரிஞ்சதுன்னா அவருக்கு உயிர் கொடுத்துருக்கலாம், ஏன் உயிர் கொடுக்கவில்லை? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க மகான்களே இயற்கை ஒரு சில விஷயங்களை செய்யும்போது அதை மாற்றி செய்யக்கூடாது, அதை கடந்து செய்யக்கூடாது, நம்ம எவ்வளோ ஆற்றல் இருந்தாலும் இயற்கையின் பகுதியிலேயே விட்டுறணுன்றதில் தெளிவு நிலையில் இருந்திருக்கிறார்கள். இன்னும் வள்ளலார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இன்னொரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யாருன்னு நீங்கள் இவ்வளோ தூரம் உபதேசம் பண்ணுறீங்க, யாருமே நீங்கள் சொல்கிறத கேட்கலன்னா என்ன பெருமானை பண்ணுவீங்க? சொல்லி திருத்துவேன் அப்படிங்கிறார். அப்படின்னு கேட்கலன்னா அழுது திருத்துவேன் அப்படிங்கிறார். அப்படின்னு கேட்கலன்னா பொருள் கொடுத்தாவது திருத்துவேன், அவனுக்கு பிடிச்ச ஏதாவது பொருளாவது கொடுத்து திருத்துவேங்கிறார். அப்படின்னு கேட்கலன்னா அடித்து திருத்துவேன் அப்படிங்கிறார். அதுவும் கேட்கலன்னா வார்த்தையை கவனிங்க, அதுவும் கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க? மீண்டும் அடுத்த பிறவி எடுத்து வந்தால் திருத்துவேன், ஆனால் திருத்துவேங்கிறார். நோக்கம் சரியாக இருக்கும்போது பாதை எந்த பாதையில் சென்றாலும் தவறில்லை என்பதுக்கு வள்ளலார் வாழ்ந்த ஒரு சில விஷயங்களே வந்து சாட்சியாக வந்து இருக்கிறது. இன்னும் பல எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அவரோட உடன் பயணித்த அவருடைய சொந்தக்காரங்களோ இல்லை வந்து அவருடைய சன்மார்க்கிகளோ நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப வெளிப்படையாக வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு அதர்மம் என்ற ஒன்று நடக்கும்போது அந்த அதர்மத்திற்கு மிகச்சரியான தர்மத்தை வழங்குவதற்காக நீங்கள் உங்கள் குரலை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். எல்லாம் இறைவன் செயல் ஏற்றுக்கிறது ஒரு வகை தான். இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த தப்பு மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகும். உங்களுடைய கருணையை ஒருத்தர் யூஸ் பண்ணலாம், ஆனால் உங்களுடைய கருணையை ஒருவர் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன, நல்ல செயல்களுக்காக, நல்ல நோக்கத்திற்காக, நல்ல விளைவுகளுக்காக நாம் எந்த வகையான முடிவை இறைவன் மீது சரணாகதி வைத்து நாம் எடுத்தாலும் அது நல்ல விளைவுகளையே தரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அம்பை எய்து கொள்கிறான்னு சொல்கிறப்ப இவர் என் சொந்தக்காரர், அவர் என் சொந்தக்காரர், அவர் என் சொந்தக்காரர், அவர் என் குரு, நான் எப்படிங்க கொள்றதுன்னு கேட்டப்ப, யார் யாரடா கொள்வது, யார் யாரை கொள்வது? என்னுடைய கணக்கு வழக்குப்படி ஆல்ரெடி அவங்களை நான் கொண்டுட்டேன், முடிஞ்சு, விதிப்படி அது முடிந்து விட்டது. இப்போ அந்த விதிப்பயனை நிறைவேற்றுவதற்காக உன்னை நான் வந்து ஒரு டூலாக தான் பயன்படுத்துகிறேன். இதில் உனக்கு அகங்காரம் வேறையா, நான் கொள்றேன்னு யாரை யார் கொள்வது? நான் கொன்றேன், நான் கொன்றேன்ற நீ எங்கடா கொன்ன? நான் தான் கொள்கிறேன், நீ கொல்லலை, கொள்ளு அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் தான் அம்பை இது கொள்கிறார், வீழ்த்துகிறார். அப்போது இது ஒரு தவறான புரிதல். இந்த உலகத்தில் என்ன இருக்குது, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கருணை என்பது முட்டாள்தனமாக இருப்பது, கருணை என்பது கண்டுகொள்ளாமல் இருப்பது, கருணை என்பது அலட்சியமாக இருப்பது, கருணை என்பது லூசுத்தனமாக இருக்கிறது நினைக்கிறேன். அப்படி அல்ல. ஒரு உயிருக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டுமென்றால் அந்த உயிருக்குண்டான நீதியை நீங்கள் பெற்று தருவதற்காக குரல் கொடுப்பதும் சரி, போரிடுவதும் சரி, வாதிடுவதும் சரி, அதுதான் உண்மையான கருணை. ஒரு அதர்மம் என்ற ஒன்று நடக்கும்போது அந்த அதர்மத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் அதைவிட வன்முறை இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன தான் விதிப்பயன் இருந்தாலும், விதிப்படி ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் ஆனாலும், அந்த விஷயத்தில் ஒரு ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கும் பாவ புண்ணிய கணக்குகளுடைய தொடர்பில் தான் அது நடக்குது, அது நமக்கு தெரியுது. இப்போ நம்ம அதிலிருந்து ஒரு லெசன் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல், நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த உயிரை காப்பாற்றுவதற்கோ அந்த உயிருக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த முழு முதற் முயற்சியை நீங்கள் எடுத்துத்தான் ஆக வேண்டும். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது கருணை என்பது என்ன அப்படின்னா, பிற உயிர்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஸ்ரத்தையோடு நீங்கள் எடுக்கிறீங்களே, அந்த உயிர் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு சில முடிவுகள் எடுக்கிறீங்க, பேசுகிறீங்க, அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கிறீங்க, அதற்காக உங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு சாக்ரிஃபைஸுக்கு வந்துட்டீங்கன்னா 200% சொல்கிறேன், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் கூட இந்த உடலை விட்டு பிரிந்த உயிரானது ஆனந்த நிலையை பெற்றுவிடும், பிறவி இல்லாத பெருவாழ்வை அடைந்துவிடும். தட் இஸ் த பவர் ஆஃப் சாக்ரிஃபைஸ். நிறையா பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கருணைனா முட்டாள்தனமாக இருக்கிறது, கண்டுக்காமல் இருக்கிறது. கோவப்படணும், எப்படி கோவப்படணும், நான் கோவப்படுறேன்னு தெரிஞ்சு கோவப்படணும். இப்போது பசுமாடாக இருந்தால் தடவி கொடுத்தா போயிடும், எறும்பு மாடாக இருந்தால் 2 அடி அடித்தா தான் கேட்குது, என்ன பண்ணுவீங்க?
இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறது பசுமாடாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கிளியாக இருந்தால் பக்கத்தில் போனாவே ஓடி போயிடும், குரங்காக இருந்ததுன்னா நீங்கள் போனீங்கன்னா அது போயிடும், எறும்பு மாடு நகரவே மாட்டேங்குது, டைனோசர் முன்னாடி நிற்கிது, இன்னும் மோசமான மிருகங்கள் புலி சிங்கம்லாம் வருது. அப்போ உங்களை தாக்க வரும்போது நீங்கள் வல்ல பெருமான அளவுக்கு ஆற்றல் இருந்திருந்ததுன்னா பரவாயில்ல, அவருக்கு இருந்த சக்திக்கு அவரை ஆற்றலை பயன்படுத்தி பிறருக்கு செய்ய வேண்டிய ஜஸ்டிஸை பண்ணார். இப்போ நமக்கு என்ன சக்தி இருக்குது? தெளிவாக பேச தெரியுது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, பண வசதி இருக்குது, பொருள் வசதி இருக்குது, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் இருக்குன்னா அதை உங்கள் சுயநலத்திற்காக மட்டும் பயன்படுத்தி கொள்ளாமல், பொருளீட்டுவதற்காக மட்டும் பயன்படுத்தி கொள்ளாமல், பிற உயிர்களுக்காகவும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்போது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிருஷ்ணராகவும் இருக்கணும், வள்ளலாராகவும் இருக்கணும். தேவைப்படும் போது வள்ளலாராகவும், தேவைப்படும் போது கிருஷ்ண பரமாத்மாவாகவும் இருக்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் இந்த உலகத்தின் வாழ்க்கையை எளிமையாக வாழ முடியும். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா வள்ளல் பெருமானுடைய சமரச சுத்த சன்மார்க்கம் என்பது தனிப்பெரும் கருணையை வந்து போதிக்கிறது. அந்த தனிப்பெரும் கருணைக்கு நீங்கள் போனீங்கனாவே அதனுடைய உச்சகட்டம் என்ன அப்படின்னா பிற உயிர்களுக்காக தன்னை இழப்பது தான், தன்னை அர்ப்பணிப்பது தான், தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தான். அப்போ தன்னை இழப்பது என்றாலே உயிரை மட்டுமல்ல மனதை, தனது ஆசைகளை, பிற உயிருக்காக தனது தேவைகளை இந்த உயிர் நல்லா இருக்கணுன்ற தன்மையோடு பண்ணும்போது நீங்களும் கிருஷ்ணராக மாறிவிடுகிறீர்கள். கருணை என்பதும் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பிற உயிர்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய தைரியமான முடிவுகள். எவன் தைரியமாக பிற உயிருக்காக முடிவு எடுக்கிறீங்களோ அவர் பின்னால் நிச்சயமாக கிருஷ்ண பரமாத்மா துணை நிற்பார். இதை கிளியராக வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா இந்த உலகத்தில் அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு மிகுந்த கஷ்டங்கள் ஏற்படும். அப்போது அதர்மத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில், ஆட்டு மந்தைகளிடத்தில் எவன் ஒருவன் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தைரியமாக, வார்த்தையை கவனிக்கணும், துணிச்சலாக ஒரு முடிவெடுத்து இந்த உயிருக்கு நான் நிற்பேன்னு சொல்லி எவன் ஒருத்தன் நிற்கிறானோ அவனுடன் நான் இருப்பேன் என்று கூறுகிறார். அப்படின்னா என்ன, கண்ணுக்கு தெரிய மாட்டார் ஆனால் சாட்சி பாவமாக கூடவே இருப்பார். அதுதான் அவருடைய மாபெரும் ஆற்றல். அதனால் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம குரல் கொடுக்கணும், மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா முன்னாடி நிற்கணும், பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது, தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா வரவும் போகிறவங்களாம் தூக்கி ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான், உங்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிகவும் பாதிப்பு என்பது ஏற்படும். இது ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் மெயினான விஷயம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த கேள்வி. இது பரம்பொருள் யோகத்தோட கனெக்ட் பண்ணி வந்து இன்றைய கிருஷ்ண ஜெயந்தியில் வந்து ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். கிருஷ்ணர்ன்றது என்ன? உருவம் அல்ல. கிருஷ்ணர் என்பது ஒரு குணம், கிருஷ்ணர் என்பது ஒரு எனர்ஜி, கிருஷ்ணர் என்பது ஒரு ஆற்றல். அப்போ அந்த கிருஷ்ணருடைய ஆற்றல் உங்களுக்குள்ளே செலுத்தணுன்னா என்ன பண்ணணும், அந்த இறையருளை பெறணும். அப்போது கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய அந்த கர்ப்பம் தரித்த அந்த காலங்களில், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பரம்பொருள் யோகத்தை தாராளமாக செய்யலாம். பல வீடியோவில் சொல்லிட்டேன், பட் இதில் மந்திரம் மட்டும் பண்ண வேணாம், அது ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த கர்ப்பிணியாக இருக்கீங்க, இந்த ப்ரெக்னன்சி காலத்தில் எதை பண்ணலாம் அப்படின்னா நம்ம பரம்பொருள் யோகத்தில் நிஷ்டையையும் நமது சிற்சபையையும் தொடர்ச்சியாக செய்யலாம். அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா பிரபஞ்ச சக்தி உங்களோட ஊசி முனை துவாரம் வழியாக உள்ளே இறங்கும், அது தொப்புள் கொடி வழியாக குழந்தையை சென்றடையும். பிறக்கும் போது அந்த குழந்தை ஞான குழந்தையாக பிறக்கும். அப்போ என்னன்னா அந்த ஞானம் வரும்போது அந்த குழந்தை யோனி வழியாக வெளியே வரும்போது இறை ஆற்றலுடன், இறை அனுகிரகத்துடன் நிச்சயமாக பிறக்கும். இதனால தான் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது திருவாசகம் கேளுங்க, இல்லை வந்து சிவபுராணம் கேளுங்க, கந்தசஷ்டி கவசம் கேளுங்க, கந்த குரு கவசம் கேளுங்க, இல்லை இன்னும் சக்தி வாய்ந்த வேதங்களவோ திருவருட்பாவோ ஏதோ கேளுங்கன்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் அந்த குழந்தைக்கு வயிற்றில் இருக்கும்போது கேட்கக்கூடிய தன்மை உண்டு. அந்த குழந்தைக்கு வேறு வேலை எதுவுமே இல்லை. அப்போது நீங்கள் மெடிடேஷன் சேர்த்து பண்ணுறீங்க, புருவமத்தி கவனமும் சிற்சபையும் பண்ணும்போது குழந்தை பிறக்கும் போதே ஆற்றல் மிக்க குழந்தையாக பிறக்கும். அதனால் டவுட் வேணால் கர்ப்பம் தரித்த காலங்களில் ப்ரெக்னன்சி டைமில் தாராளமாக பெண்கள் வந்து இந்த பயிற்சியை செய்யலாம், நிஷ்டையும் சிற்சபையும் தாராளமாக செய்யலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பெரிய மூச்சு பயிற்சியெலாம் பண்ணக்கூடாது, இந்த நாடி சுற்றி அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அது எப்போ பண்ணலாம்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் கேப்பில் நீங்கள் நல்லா அந்த பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க, அந்த பச்சை உடம்பு கிளியர் ஆனதுக்கப்புறம், நார்மல் ஆனதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் அந்த மந்திரமும் சேர்த்து பண்ணலாம். அது வரைக்கும் நிஷ்டையும் சிற்சபையும் பண்ணிங்கன்னாவே மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கும். பிறக்கும் குழந்தையும் மாபெரும் ஞான குழந்தையாக பிறக்கும், கிருஷ்ணரின் பரிபூரண அருளை பெற்று கிருஷ்ணராகவே பிறக்கும். இவ்வளோதாங்க மேட்ரு. கிருஷ்ணர் என்பது ஒருத்தர் அல்ல, கிருஷ்ணர் என்பது ஒரு ஆற்றல், ஒரு சக்தி. அந்த கிருஷ்ண சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொருவருடைய உடலிலும் அந்த இறை சக்தி என்பது செயல்படும். நன்றி, வணக்கம். எங்கர் செல்லக்கண்ணு, நாகேஷ் செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலக்க போது யார், அசத்த போகுது யார். ஆனால் இப்போ கடந்த 10-15 வருஷமாக ரொம்ப கஷ்டம், நிகழ்ச்சிகள் முன்ன மாதிரி இல்லை. இப்போ வந்து நான் வாடகை ஆட்டோ தான் ஓட்டுறேன். வாடகை கொடுத்து இந்த குடும்பத்தை பார்த்து அதை பார்த்து என்னால் முடியலை சத்தியமாக. மகாவிஷ்ணு குருஜி உங்கள்கிட்ட எங்கள் அப்பாவான்னு நினச்சி கேட்குறேன். தெய்வமே
பார்த்து எனக்கு ஒரு ஆட்டோ மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நம்ம இந்த நாகேஷ் செல்லக்கண்ணு அவர்களுக்கு ஒரு ஆட்டோ அவருடைய குடும்ப வாழ்க்கைக்காக அவருடைய எதிர்காலத்திற்காக நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இந்த புண்ணிய காரியத்தில் நீங்களும் ஈடுபடணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய ட்ரஸ்ட் அக்கௌண்ட் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த பணம் இந்த சமூகத்தில் அவரும் வாழ்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஸோ ஒரு நல்ல காரியத்தை வந்து பண்ண போகிறோம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.